அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு வழியாக அதிமுக இன்று காலையில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். முதலமைச்சர் யார் என்பதை அடுத்த ஆண்டு மக்கள் சரியாக முடிவு செய்வார்கள். இதை முடிவெடுப்பதற்குள் நேற்று இரவு முழுவதும் அமைச்சர்கள் இபிஎஸ் வீட்டிற்கும் ஓபிஎஸ் வீட்டிற்குமாக மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தார்கள். தீராத ஒரு பிரச்சனை காலையில் சட்டென்று தீர்ந்துவிட்டது. எப்படி பிரச்சனையை உருவாக்குகிறவர்களும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவர்களும் தில்லியில் அல்லவா இருக்கிறார்கள். ஒரு திரைப்படத்தில் ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான் என்பது போல அங்கே சொல்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள். அதிமுகவை உடைக்க வேண்டுமா அல்லது சேர்த்து வைக்க வேண்டுமா, சிறையிலிருந்து வருகிறவரையும் இவர்களோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா என்பதையெல்லாம் மேலே இருக்கிறவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள். இவர்கள் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதற்கு என்ன அளவுகோல் வைத்திருக்கிறார்கள், யார் மக்களுக்கு நன்மை செய்வது, யார் இந்த ஆட்சியின் மூலம் ஏழை எளிய மக்களையெல்லாம் மேம்படுத்துவது என்கிற அடிப்படையிலே இல்லை. இவர்களுக்குள் யார் கூடுதலாக பணம் வைத்திருக்கிறார்கள், இவர்களுக்குள் கூடுதலாக யாருக்கு மத்திய அரசிடம் செல்வாக்கு இருக்கிறது, யார் ஜிஎஸ்டியினுடைய நிலுவையை தரவில்லை என்றாலும் ஒன்றும் குற்றமில்லை, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் கடன் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் பொறுத்துத்தான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது. நாம் இவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் நம் நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டும். எந்த வகையில் இன்றைக்கு இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே, இவர்களினுடைய ஆட்சியில் இந்த நாட்டினுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறதா, இந்த நாட்டினுடைய கடன் குறைந்திருக்கிறதா என்கிற ஒரு சிறு புள்ளி உரத்தை, அதாவது நிதிநிலை அறிக்கையை கொடுக்கிற போது நிதி அமைச்சரே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தந்த புள்ளி உரம் சிலவற்றை நாம் பார்க்க வேண்டும். 2011 ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார், நம் எல்லோருக்கும் அது நினைவிருக்கும். கருணாநிதி போகிற போது 100,000 கோடி ரூபாய் கடனை வைத்துவிட்டு போய்விட்டார். உண்மைதான், 1.2, அதாவது 1,02,000 கோடி ரூபாய் கடன் 2011 இருந்தது. அதைத்தான் திரும்ப திரும்ப முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார், இந்த கடனையெல்லாம் நான் எப்படி அடைக்கப் போகிறேன், இவற்றையெல்லாம் அடைத்துவிட்டு இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். 1,02,000 கோடி ரூபாய் 2011 இருந்தது. ஆனால் இந்த அம்மையார் ஆட்சியை முடிக்கிற போது 2016 அந்த கடன் என்னவாயிற்று, 100,000 கடனை இவர் சரி செய்து விட்டாரா? 1,00,000 கோடி ரூபாய் கடன் என்பது 2.56, அதாவது 216,000 கோடி ரூபாய் கடனாக உயர்ந்தது. சரி, அவருக்கு பின்னால் வந்த இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன செய்தார்கள், 2.16 என்பதை 3.59, 3,59,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. அதோடு நிறுத்தவில்லை, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார், அடுத்த ஆண்டு இறுதியில் 2021 இறுதியில் இந்த கடன் தொகை 4,65,000 கோடி ரூபாயாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு 1,00,000 கோடி ரூபாய் கடனை கலைஞர் வைத்துவிட்டு போய்விட்டார் என்று திரும்ப திரும்ப சொன்னவர்கள் இன்றைக்கு அந்த கடனை வளர்த்து வளர்த்து எடுத்து 4,65,000 கோடி ரூபாய் கடன் அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். நாம் இன்னொரு கணக்கையும் பார்க்க வேண்டும். சரி, கலைஞரும் 1,00,000 ரூபாய் கடன் வைத்திருந்தார் என்றால் அது கலைஞர் ஆட்சியில் 2006-11 மட்டும் வந்து சேர்ந்த கடன் இல்லை. 1947 2011 வரைக்கும் எத்தனை ஆண்டுகள், ஏறத்தாழ 63 வந்த கடன் 1,00,000 கோடி ரூபாய். அதற்கு இடையிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கிறது, கலைஞர் ஆட்சி இருந்திருக்கிறது, எம்ஜிஆர் ஆட்சி இருந்திருக்கிறது, ஜெயலலிதா ஆட்சி இருந்திருக்கிறது, இவ்வளவும் சேர்ந்து அத்தனை ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய கடன் 1,00,000 கோடியாக இருந்தது. ஆனால் இவர்கள் 9 அந்த 1,00,000 கோடியை இப்போது 3,59,000 ஆக்கியிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு என்ன வருகிறது என்பதை விடுங்கள், இப்போது இந்த 10 அல்லது 9 1,00,000 கோடி இப்போது 3.59 என்றால் 2.5 இந்த 9 மட்டும் கூடியிருக்கிறது. இதுதான் இவர்கள் நடத்திய ஆட்சி. இதை பற்றி இவர்கள் கவலைப்பட்டார்களா? இந்த கடனை குறைப்பது எப்படி என்பதற்காக அமைச்சர்கள் எப்போதாவது இரவும் பகலும் பேசியிருக்கிறார்களா? யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதற்காக தூக்கத்தை எல்லாம் கெடுத்து உணவு உறங்கி உறக்கமின்றி மாறி மாறி வீடுகளுக்கு போய் பேசி கூட்டம் கூட்டமாக பேசி தனித்தனியாக பேசி
இவ்வளவு செய்தீர்களே, என்றைக்காவது இந்த நாட்டினுடைய கடனை குறைப்பது பற்றி பேசியிருக்கிறீர்களா? சரி, கடனை விடுங்கள், இவர்களினுடைய ஆட்சியில் வருவாய் கூடியிருக்கிறதா? ஒரு மாநிலத்தினுடைய வருவாய் எந்த அளவுக்கு இருந்து இப்போது எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கடன் கூடியிருக்கிறது. 100,000 என்பது நான் முதலில் சொன்னது போல 47லிருந்து 2011 வரைக்கும் மொத்தம் சேர்ந்த கடன் 100,000 கோடி. 2011லிருந்து 2019 அல்லது 2020 வரைக்கும் 9 ஆண்டுகளில் மட்டும் இன்னொரு 2.5 லட்சம் கோடி. இதுதான் இவர்கள் ஆட்சியின் லட்சணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வருவாய் என்னவாக இருக்கிறது? 2011 கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை விட்டு விலகும்போது அவர் காட்டிய அந்த வருவாய் வளர்ச்சி 15% மேலே, 15.4. அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியில் அந்த வருவாய் எவ்வளவு குறைந்ததென்றால் 15 மேலே இருந்தது, 13 கீழே வந்துவிட்டது, 12.8 தான். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? 12.8 அந்த அம்மா 2016 இறந்து போனார். இந்த 3 ஆண்டுகளில் இந்த 2 பெரிய மாமனிதர்கள் இருக்கிறார்களே, இபிஎஸ் என்றும் ஓபிஎஸ் என்றும், இவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இப்போது அது என்னமாக ஆகியிருக்கிறது என்றால் 10.4 விழுக்காட்டுக்கு கீழே குறைந்து விட்டது. 15 மேலே இருந்து 13 கீழே வந்து இப்போது 10.4% வருவாய் வளர்ச்சி இருக்கிறது. எண்ணி பாருங்கள், வருவாய் வளர்ச்சி நேராக கீழே இறங்கி கொண்டிருக்கிறது, ஆனால் கடன் தொகை நேராக மேலே ஏறி கொண்டிருக்கிறது. கடன் தொகை ஏறுகிற விகிதம் மிக மிக கூடுதலாக இருக்கிறது. இந்த நாட்டை ஏறத்தாழ ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்துவிட்ட நிலையிலே தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எதை பற்றியும் இவர்கள் கவலைப்படவில்லை. ஜிஎஸ்டி வரியிலே மத்திய அரசு 2017 எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு உறுதிமொழி அளித்தது. அந்த உறுதிமொழி என்ன என்றால், இந்த ஜிஎஸ்டியினால் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த வருவாய் இழப்பை மத்திய அரசு பொறுப்பேற்றுக்கொள்ளும். 2017 சொன்னார்கள். இன்றைக்கு ஜிஎஸ்டியின் காரணமாக எல்லா மாநில அரசுகளும் தங்களினுடைய வருவாயை இழந்திருக்கின்றன. இப்போது மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த இழப்பை நீங்கள் மத்திய அரசிடம் கடனாக வாங்கிக் கொள்ளுங்கள், பாருங்கள் எவ்வளவு தொகை உங்களுக்கு குறைகிறதோ அதை மத்திய அரசு கொடுக்கும் என்று 2017 சொன்னவர்கள் இப்போது 2020 சொல்கிறார்கள், எவ்வளவு குறைகிறதோ அதை கடனாக வாங்கிக் கொள்ளுங்கள். மற்ற மாநிலங்களெல்லாம் எதிர்க்கின்றன. ஆனால் நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் கடன் வாங்கிக் கொள்கிறோம், எங்களுக்கு தான் அது பழக்கமாயிற்றே, ஏற்கனவே 3,59,000 கோடி, எப்படியும் 4,65,000 போகும் என்று சொல்லிவிட்டார், இதையும் சேர்த்தால் ஒரு 5,00,000 கோடி வரும், அவ்வளவுதானே. நாம் 3,59,000 கோடி இப்போது நாட்டுக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதருக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒரு ஆணுக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும் 57,800 ரூபாய் கடன் அவர்கள் தலையில் இருக்கிறது என்று பொருள். நம் எல்லோருக்கும், நாம் அத்தனை பேரும் 57,800 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறோம். இவர்கள் கடனை வாங்கி நம் தலையில் வைத்திருக்கிறார்கள். இப்போதும் பன்னீர்செல்வம் அவர்கள் தில்லியிலே போய் சொல்கிறார், நாங்கள் கடன் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் நிலுவையை கொடுக்காவிட்டால் ஒன்றும் குற்றமில்லை, ஏனென்றால் அவர் வீட்டு சொத்தா என்ன, அவரை பொறுத்தளவு, இபிஎஸ்சி பொறுத்தளவு போதுமான அளவுக்கு சொத்து வைத்திருக்கிறார்கள், இந்த மக்கள் தானே, எப்படியோ சீரழிந்து போகட்டும் என்று சொல்கிற இவர்கள் நாட்டின் வருவாயை குறைத்து கடனை ஏற்றிவிட்டு எது பற்றியும் கவலைப்படாமல் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் கவலைப்பட்டு அவர்கள் திடீரென்று அந்த அமமுகவினுடைய தலைவர் தினகரன் அவர்கள் தனி விமானத்தில் தில்லிக்கு போகிறார். இதோ சசிகலா வரப்போகிறார். இன்னும் எத்தனை கூத்துகள் இந்த நாட்டில் பாக்கி இருக்கின்றனவோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அடுத்த தேர்தல் வரையில் மக்கள் பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். எப்படி ஹரியானாவின் எல்லையில் ராகுல் பொறுமையோடு காத்திருக்கிறாரோ, மிகச் சரியாக சொன்னார், ஐ டூ மை டியூட்டி, ஐ ஸ்டாண்ட் வித் தி பீப்புள். ஹரியானாவுக்கு பாட்டியாலாவிலிருந்து பஞ்சாபிலிருந்து டிராக்டரை ஓட்டி கொண்டு வந்தபோது ஹரியானாவின் எல்லையில் தியோகர் என்கிற ஊருக்கு அருகில் அவர் நிறுத்தப்பட்டார். நான் காத்திருக்கிறேன், என் மக்களோடு காத்திருக்கிறேன், இந்த வேளாண் சட்டத்தை ஆட்சிக்கு காங்கிரஸ் வருமானால் கிழித்து எரிந்து விடுவோம் என்று சொல்கிற தெளிவான பார்வையோடு ராகுல் அந்த எல்லையில் காத்திருக்கிறார். தமிழக மக்கள் வரிச்சுமையோடு காத்திருக்கிறோம். இனிமேல் குஜராத் மாடல் இல்லை, இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாடல்தான் என்று த வயர் என்கிற ஆங்கில ஏடு எழுதியிருக்கிறது. உத்தரப்பிரதேசம்தான் ஹாத்ராஸில், அங்கே இத்தனை சித்திரவதைகளுக்கு பிறகு
கொன்று ஒழிக்கப்பட்டு பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு எரியூட்டுவதற்கு கூட அவர்கள் குடும்பத்தினரை அனுமதிக்காது அந்த உத்தரப்பிரதேசமாகத்தான் இந்தியா மாறப்போகிறதா என்கிற அச்சம் இருக்கிறது. மக்கள் திரண்டு எழுவார்கள், இந்த ஆட்சியையும் அந்த ஆட்சியையும் கண்டிப்பாய் அகற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.